அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஜாப்பனீஸ் ரெசிப்பான டைனமைட் ஸ்ட்ரிம்ப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இங்கே நான் ஸ்ட்ரிம்ப் எடுக்கலை ப்ரான்ஸ் தான் எடுத்திருக்கேன் ப்ரான்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் போக போக வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைனமிஸ் ஸ்ட்ரிம் செய்கிறதுக்காக ஹாஃப் கேஜி ப்ரான் எடுத்திருக்கேன் ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயே சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஓய்ஸ்டர் சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜியன் சாஸ் அதுவும் நான் ஒரு ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதிலே நீங்கள் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம் அது ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஸ்ரீரச்சா சாஸ்னு இருக்குது இல்லையா அது இந்த ரெசிப்க்கு ரொம்ப முக்கியமான சாஸ் அது ஒரு ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி அது இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க அதை நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் இதில் நீங்கள் கெட்டி தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் இதில் எதுவுமே ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போடும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்து சேர்த்துக்கிறது நல்லது வினிகர் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம மைதா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இதில் நான் கார்ன்ஃப்ளார் சேர்க்கலை கார்ன்ஃப்ளார் சேர்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப அழுத்தமாக ரப்பர் மாதிரி ஆகிடும் ஆல்ரெடி நம்ம எக்ஸ் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றதுனால சாஃப்ட்னஸ்க்கு அது போதுமானது இப்போ இதில் பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் பிளாக் பெப்பர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டாலே போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இதை காலையில் இல்லை லஞ்சுக்கு சமைக்க போகிறீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லை நீங்கள் மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் போகிறீங்க மறந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சா போதும் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் இதில் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது செசமி ஆயில் போட்டோம் நல்லெண்ணெய் இது ஒரு ஜாப்பனீஸ் ஏஷியன் ரெசிப் அப்படின்றதுனால நல்லெண்ணெய் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ஆயில் ஹீட் ஆனோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரான்ஸை நம்ம அதில் போட்டு எடுக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ரொம்ப நேரமும் நம்ம சமைக்கக்கூடாது இது ஒன் சைட் த்ரீ மினிட்ஸ் மட்டன் குக் ஆகணும் த்ரீ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமும் அனதர் த்ரீ மினிட்ஸ் தேவையில்லை ஒரு ஒரு நிமிஷம் போட்டாலே போதும் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ அதுலேருந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ டைனமிக் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாஸ் அப்படின்றது ரொம்ப ஆத்தென்டிக்கானது ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் டொமேட்டோ சாஸ் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதிலேயே அடுத்தது ஸ்ரீராஜா சாஸ் இப்போ சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு ஒன் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சாஸ்க்காக சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் அதுக்கு அத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்க போகுது அது கூடவே மைனஸ் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி சாஸ் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ண சாஸை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் கூட சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும் அப்போ தான் அந்த சாஸ் நல்லா அதில் வந்து ப்ரான்ஸில் வந்து இறங்கியிருக்கும் அடுத்தது கேபேஜ் கட் பண்ணிக்கிறேன் நான் பர்பிள் கலர் கேபேஜ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் கேபேஜ் கிடச்சாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேபேஜை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இது எப்படி கார்னிஷிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா போல்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை சேர்த்துக்கலாம் அது கூடவே எல்லா போல்லேயும் சரிசமமாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்க டைனமெட் ஷ்ரிம்பையும் சேர்த்துக்கலாம் ஸ்ட்ரிம்ப் அண்ட் ப்ரான்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம் பாடி கொஞ்சம் வளஞ்ச மாதிரி இருக்கும் ப்ரான்ஸ் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரிம்ப் வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கும் ப்ரான்ஸ் வந்து ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்கும் ப்ரான்ஸ் வச்சதுக்கப்புறமா மேலே கேபேஜ் கொஞ்சம் கார்னிஷிங்காக வச்சுக்கலாம் டைனமைட் ஸ்ட்ரிம்ப் ரெடியாகிருச்சு இது ஒரு ஸ்டார்ட்டர் மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ஆத்தென்டிக் டிஷ் ரெடி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் السلام عليكم